யாக்கோபு மூன்றாம் அதிகாரத்தில் யாக்கோபு இவ்விதமாக சொல்லுகிறான், என் சகோதரரே, அதிக ஆக்கனையை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர் ஆகாதிருப்பீர்களாக என்று. ஏன் போதகம் என்பதா என்பது மற்றவர்களுக்கு கற்பிக்கின்ற ஒரு செயலை உள்ளடக்கியது. அதற்கு நாக்கு மிக இன்றியமையாத உறுப்பாக காணப்படுகிறது. யாக்கோபு மூன்றாம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும்போது அங்கே நாக்கு எப்படி நம்மை பாவத்துக்கு உட்படுத்துகின்றது என்பதை குறித்து விவரமாக எழுதி வைத்திருக்கிறார். இன்னைக்கு நான் ஊழியக்காரன், நான் போதகர் என்று சொல்லுகிறவர்கள் நாக்கை அடக்க அறியாதவர்களாக இருக்கிறார்கள். அப்படி நாக்கை அடக்காதவர்களுக்கு தான் இங்கே யாக்கோபு சொல்கிறார், உங்களுக்கு நாக்கு அடக்க தெரியவில்லை, ஆகவே நீங்கள் போதகர் ஆகாதிருப்பீர்களாக. போதகர்களுக்கு மிக இன்றியமையாத உறுப்பு நாக்கு. அந்த நாக்கை சரியாக பயன்படுத்தாத பட்சத்திலே நீ போதகர் ஆக வேண்டாம், அவசியமில்லை என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். சமீபத்திலே போதகர் என்று அறியப்படுகிற ஜார்ஜ் பொன்னையா என்கிறவர் பேசின பேச்சு தமிழகம் முழுவதும் பரவிவிட்டது. அவர் என்ன பேசினார்? தான் யாரை எதிராளியாக கருதுகிறாரோ அவர்கள் மீதுள்ள வன்மத்தை மேடையிலே எல்லாரும் பார்க்கத்தக்க விதத்திலே பேசினார். இந்த பேச்சு ஏதோ ஒரு அரசியல்வாதி பேசுகிறது போல காணப்படுகிறது. இந்த பேச்சு ஒரு போதகருக்குரிய பேச்சாக இல்லை. அவர் பேசுகிற பேச்சை பாருங்கள், நாங்கள் எங்கள் மூலமாகத்தான் இந்த ஆட்சி அமைந்தது, நாங்கள் இல்லாவிட்டால் இந்த ஆட்சியே அமையாது என்பது போல பேசுகிறார். நீங்க ஜெயித்தீங்கன்னா கிறிஸ்தவ மக்களும் முஸ்லீம்களும் உங்களுக்கு போட்ட பிச்சை என்பதை மறந்துடாதுங்க. உங்களுடைய திறமையை வச்சு ஓட்டு நீங்க வாங்கல, எல்லா எம்எல்ஏ கிட்டையும் சொன்னேன், பிரின்சிபல் கிட்டையும் சொன்னேன், உங்களுக்கு போட சொன்னது யாரு? எங்கள் ஆயர்கள் எங்க கண்ணா சேர்ப்பாங்க? இந்த கிறிஸ்தவ ஊழியர்கள் பெந்தகோஸ்தூலிய வீடு வீடா போய் சொல்லுவாங்க. இது என்ன? இது இவர் என்ன மக்களுக்கு போதிப்பார்? இவர் மனித பலத்தை அல்லவா மக்களுக்கு, இவருடைய போதகத்தை கேட்கிறவர்கள் கற்றுக்கொள்வார்கள். சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுவோம் என்று சொன்ன தாவீது எழுதின சங்கீதத்தை படிக்கிற மக்கள் கிறிஸ்தவர்கள். ஆனால் இப்படிப்பட்ட போதகருடைய வாழ்க்கை, இவர்களுடைய பேச்சு நமக்கு எதை கற்பித்து தருகிறது? நாங்கள் எங்களுடைய பலத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். நான் அமெரிக்காவில் படித்தவனாக்கும், நான் யார் தெரியுமா? இதுவா என் கூட ஒரு கிரிமினல் நிற்கிறான், ஆர்எஸ்எஸ் காரன் விசாரிக்கிறோம். ஓ, நான் இங்கிலீஷ்ல பதில் சொன்னேன், நான் அமெரிக்காவிலையும் கனடாவிலையும் இங்கிலீஷ் படித்தேன். இவா எங்க படித்தாருன்னு தெரியாது, இரண்டு இங்கிலீஷ் மாக ஊன்னாரு. அதுக்கு உலக சொல்றேன், நீங்க ரொம்ப படிச்ச ஆள் போல இருக்கு. யூ சீம் டு பி அன் எஜுகேட்டட் மேன். I said, Tanjanmai, I am more educated than you. உன்னை விட அதிகம் படித்தவன். ஒரு பழைய ஜிப்பா தான் போட்டு நிற்பேன், தெரியாது நான் யாருன்னு. 1989 அமெரிக்கா ஐக்கிய நாடுகள் சபையில நின்று நான் போட்டோ எடுத்தேன். 2014 தான் உங்க மோடிக்கு விசாவை கொடுத்தான் அமெரிக்கா. இதுவா அவருடைய போதகருடைய பேச்சு? இந்த பேச்சு என்பது மத்திய அரசின் சில துரோக செயலுக்கான கண்டன கூட்டம். ஒரு துரோகம் செய்த மத்திய அரசு அல்லது மாநில அரசை விமர்சிப்பதற்கு இந்திய குடிமகன் யாருக்கும் உரிமை உள்ளது? அதிலே தேவ ஊழியர்களுக்கும் பங்கு உண்டு இல்லை என்று மறுப்பதற்கு இல்லை. யோவான் அன்றைய ஏரோது ராஜாவை எதிர்த்து பேசினவன், அவன் ராஜா செய்த தவறுகளை சுட்டிக்காட்டினவன். நாத்தான் தாவீது என்கின்ற ராஜாவுக்கு நேரடியாக நின்று பேசினவன். ஆகவே அரசாங்கத்தை கேள்வி கேட்பதற்கு எல்லா போதகர்களுக்கும் உரிமை உண்டு, அது மறுப்பதற்கு இல்லை. ஆனால் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் நாகரிகமாக காணப்பட வேண்டும். விமர்சிக்கின்ற விமர்சனங்கள் அது சரியானதாக, ஆதாரபூர்வமானதாக மட்டுமல்லாமல் அது நாகரிகத்துடனாக காணப்பட வேண்டும். ஆனால் இவருடைய பேச்சிலே நாகரிகம் இல்லை. வன்முறையை தூண்டும் விதமாகவும் மதவரியை தூண்டும் விதமாகவும் காணப்படுகிறது. தன்னுடைய மதத்தை உயர்த்தி பேசுவதனால் இது மற்ற மதத்தார் மத்தியிலே அவர்களுடைய மதவரியை தூண்டிவிடும். நாங்கள் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ மதத்தார் இத்தனை சதவீதம் இருக்கிறோம் என்று சொல்லும் போது இது இன்னொரு மதத்தாரை உணர்ச்சியை தூண்டி நாங்களும் எங்களுடைய மதத்தை பெருக்க வேண்டும் என்று சொல்லி அது ஒரு போட்டியை உருவாக்கக்கூடிய ஒன்றாக காணப்படுகிறது.
நாங்க வந்து மெஜாரிட்டி 42% இருந்தோம், நான் இல்லாம இப்ப 62% தாண்டியாச்சு, இன்னும் கொஞ்ச நாள் பண்ண 70%. ஆனால் நாங்க வளர்ந்துட்டு தான் இருப்போம், நீ தடுக்க முடியாது. அத வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இந்த சகோதரர்களுக்கு நம்ம சொல்ல விரும்புறோம். இது கிறிஸ்தவம் காண்பிக்கிற வழிமுறை அல்ல. கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல. நீங்கள் ஏன் அதை மதமாக்குகிறீர்கள்? ஏன் மக்களுக்கு மதமாக மத உணர்வை தூண்டுகிறீர்கள்? கிறிஸ்தவம் என்பது ஒரு வாழ்வியல் நெறிமுறை. உங்களுடைய பேச்சு அந்த வாழ்வியல் நெறிமுறையில் வெளிக்காட்டவில்லை. கிறிஸ்தவ போதகர்கள் என்கிறவர்கள் எப்படி சண்டையிடுகிறது? சாதாரண ஒரு குடும்பத்தில் நடைபெறுகிற சண்டையை காட்டிலும் கேடுகட்டதாக காணப்படுகிறது. ஒருவர் எப்படியாக இவர் பேசுகிறது வேதத்துக்கு புறம்பானது என்று சொல்லி சொல்லும்போது அதற்கு ஆதரவாக வக்காலத்து வாங்கிக்கின்ற ஒரு போதகர் என்கிறவர் இப்படியாக பேசுகிறார், நாம் எல்லாம் வேதத்தின்படி தான் நடக்கிறோம் என்று. அதாவது என்ன சொல்ல வருகிறது? நாம் யாருமே வேதத்தின்படியாக நடக்கவில்லை, ஆகவே இவர் பேசியதும் தவறில்லை, வேதத்தின்படியாக நடக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது போல. அன்புக்குரியவர்களே, நாம் யாரும் வேதத்தின்படியாக நடக்கவில்லை என்றால் அது தவறு. அதை சுட்டிக்காட்டி இது தவறு என்று சொல்லி இதிலிருந்து திரும்ப வேண்டுமே தவிர, யாரும் விதத்தின்படி நடக்கவில்லை, நானும் நடக்க மாட்டேன், ஆகவே எப்படி வேண்டாலும் வாழலாம் என்பது அல்ல. நாவடக்கம் தேவை. குதிரைகளை பாருங்கள், கப்பல்களை பாருங்கள் என்று சொல்லி இங்கே யாக்கோபு எழுதி வைத்திருக்கிறார். குதிரையை கடிவாளத்தினால் அடக்குவது போல நாவை அடக்க வேண்டும். கப்பல்களை சின்ன சுக்கான் கட்டுப்படுத்துவதை போல இவ்வளவு பெரிய உடலை இந்த நாக்கு கெடுத்துவிடும் பெருமையான பேச்சின் மூலமாக. இப்படித்தான் தென் தமிழகத்தில் பிரபலமான சுவிசேஷகர் என்று அறியப்படுகிற நாலுமாவடிக்காரர், எங்களுடைய ஜபத்தினால் கொரோனா அழிந்தது, எங்களுடைய ஜபம், நாங்கள் ஜபித்தோம், கொரோனா அழிந்தது, நாங்கள் ஜபித்தோம், ஆட்சி மாற்றம் வந்தது, இப்படி பீத்திக் கொள்வார். பெருமை, பெருமையான பேச்சு. இவர் எப்படி எப்பொழுதெல்லாம் இப்படி எங்களுடைய சபத்தினால் கொரோனா அழிந்தது அழிந்தது என்று சொல்லாரோ அடுத்த நாள் கொரோனாவுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு போதகர்கள் என்கிறவர்கள் கிறிஸ்தவத்தை கெடுத்து விட்டார்கள். இறந்து போன ஸ்டான் சோமி அவரை தேச துரோக பட்டம் சுட்டி கொலை செய்தவர்களுக்கு இந்த கயவர்கள் அல்லது மத்திய அரசு மோடி அரசாங்கத்துக்கு எதிராக கண்டனங்களை தெரிவிக்க வேண்டுமா? தெரிவிக்கலாம். அவர்களுக்கு மனம் திரும்பும்படியாக எச்சரிக்கை கொடுக்க வேண்டுமா? எச்சரிக்கை கொடுக்கலாம், தவறல்ல. ஆனால் சாபமிடுவது போல பேசுவது, அவர் அழிந்தே போக வேண்டும் என்று நினைப்பது, இதெல்லாம் வேதத்திற்கு புறம்பானது, கிறிஸ்தவத்துக்கு எதிரானது. ஆண்டவர் கூட ஒரு துன்மார்க்கன் அழிந்து போக வேண்டும் என்று விரும்புவதில்லை தெரியுமா? துன்மார்க்கன் சாவது எவ்வளவேனும் பிரியமோ என்று கேட்கிற ஆண்டவர், அவன் மனம் திரும்பி அவன் நீதியை செய்ய வேண்டும் என்பதே, அவன் பிழைக்க வேண்டும் என்பதே எனது பிரியம் என்று சொன்ன ஆண்டவர். பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு வந்தார். இவர் சொல்லுகிறார், மோடி அமித்ஷா அவர்களுடைய சாவு பயங்கரமாக இருக்கும், புழுக்களும் நாய்களும் தின்பதை எல்லாரும் காண்பார்கள் என்று. இது கிறிஸ்தவமா? சத்துருக்களை சிநேகிக்க வேண்டும் என்று சொன்னார் அல்லவா ஆண்டவர்? ஒருவேளை ஸ்டான் சுவாமி இன்றைக்கு இருந்திருந்தால் கூட இப்படி பேசியிருக்க மாட்டார் தன்னை கொடுமைப்படுத்தினவர்களுக்கு எதிராக. கிறிஸ்தவ ஆலயங்கள் இடிக்கப்படுகிறது, உரிமைகள் மறுக்கப்படுகிறது என்பதற்கு என்றால் அதற்கு எதிராக குரல் கொடுக்கலாம். எங்களுடைய உரிமைக்காக உரிமையை கேட்க, ஆனால் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் மிக சரியானதாக இருக்க வேண்டும். மோடியுடைய கடைசி காலம் மிக மிக பரிதாபமாக இருக்கும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நாம் நம்புகின்ற கடவுள் உயிரோடு இருக்கிறார் என்றால் அமித்ஷா மோடிகளை எல்லாம் நாயும் புழுக்களும் சாப்பிடுகின்ற நிலையை வரலாறு காண வேண்டும். வரலாறு காணும். எங்களுடைய சாபம் உன்னை அழிக்கும், நிர்மூலமாக்கும். எங்கள் கடவுள் உயிரோடு இருந்தால், இருப்பது உண்மையானால், இந்த அமித்ஷா மோடி இவர்களுடைய சரீரங்களை புழுக்கள் தின்னும் நாய்கள் தின்னும் என்பதாக. அப்படியானால் ஒரு அப்படி நடக்கவில்லை என்று சொன்னால் எங்கள் கடவுள் இல்லை என்று பொருளா? இவருடைய இவர் வணங்குகின்ற கடவுள் இல்லை என்று பொருள் என்று ஒத்துக்கொள்ளுகிறார் அன்புக்குரியவர்களே. ஆனால் கிறிஸ்தவர்களுடைய கடவுள் அப்படிப்பட்டவர் அல்ல. இது அந்த போதகர் என்கிறவருடைய கடவுள். அவருடைய கடவுளை பற்றி பேசியிருக்கிறார். யார் என்று எனக்கு தெரியாது. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுடைய மனநிலையும் இப்படித்தான், எனக்கு எதிராக இவன் செய்து விட்டான், அவன் இப்படி அழிந்து போக வேண்டும், என்னுடைய கடவுள் உயிரோடு இருப்பது உண்மையானால் அவனுக்கு இப்படி நடக்கும், சாபம். கிறிஸ்தவத்தை கிறிஸ்துவை பற்றியும் அறியாதவர்கள்,
நீங்கள் மனம் திரும்பீர்கள், குணப்படுங்கள். இன்னைக்கு போதகர்களை மனம் திரும்பாமல் வாழ்ந்து கொண்டு மக்களுக்கு போதிக்க, இவருடைய விருப்பம் அல்லது இவரை போன்றவர்களுடைய விருப்பம் என்ன, துன்மார்க்கமாய் வாழுகிறவர்களுடைய சரீரங்களை புழுக்கள் தின்ன வேண்டும், நாய்கள் தின்ன வேண்டும் என்று. அது அவர்கள் செத்து போன பின்பதாக புழுக்கள் தின்னால் என்று, நாய்கள் தின்னால் என்று அவர்களுக்கு தெரியவா போகிறது? நல்லவர்களாக மறித்தவர்களுடைய எத்தனை பேருடைய உடல்களை நாய்கள் தின்றிருக்கிறது, அடக்கம் பண்ணுவார் இல்லாமல் வீதிகளே கிடந்திருக்கிறது. அப்படியானால் அவர்களும் துன்மார்க்கர்களா என்று சொல்ல வருகிறாரா? இல்லை, இது கிறிஸ்தவத்தை பற்றிய அடிப்படை புரிதல் இல்லாததனுடைய விளைவு. இன்றைக்கு போதகர்கள் என்கிறவர்கள் இப்படிப்பட்ட நிலைமையில் தான் காணப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட போதகர்களைத்தான் மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் தான் எங்களுக்கு வழிகாட்டுகிறவர் என்று சொல்லி நாங்கள் போதகர்கள் யாருக்கு ஓட்டு போட சொல்ல வேண்டுமோ அவர்களுக்கு தான் கிறிஸ்தவர்கள் ஓட்டு போடுவார்கள் என்று. ஏன் கிறிஸ்தவர்களுக்கு அறிவில்லை என்று நினைக்கிறீர்களா? மக்களை சுயமாக சிந்திக்க விட மாட்டீர்கள், இது தவறு. ஒவ்வொரு மனிதனுக்கும் சுயமாக சிந்திக்கக்கூடிய அறிவு இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது. அவர்களுக்கு தெரியும் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி. போதகர்கள் போதிக்கிறதுலே தரித்திருங்கள், சரியான உபதேசம் எது என்று சொல்லி. அப்படி போதிக்கிறவர்கள் அதை முதல்ல வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். அது உங்களுக்கு முடியவில்லை என்பதனால் தான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் போதகர் ஆகாதிருப்பீர்களாக என்று. எதற்கு போதகர் ஆகிறீர்கள்? அரசியல் தான் உங்களுக்கு லாயக்கு. இன்றைக்கு இருக்கிற அரசியல் உங்களுக்கு லாயக்கு. காரணம் நீங்கள் பேசின பேச்சு அரசியல்வாதிகள் பேசுகிற பேச்சு. எச்ஐ ராஜா என்று சொல்லி ஒருத்தர் இருக்கிறார், அவரை போன்ற ஒரு பேச்சு. அவர் உங்களை காட்டில் கேடு கட்ட, அவருக்கு கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் இப்படியே பேசிக் கொண்டிருந்தால் அவருக்கு சமமாகி விடுவீர்கள். கிறிஸ்தவர்கள் என்பவர்கள் இப்படி உணர்ச்சி வேகப்பட்டு எதிரிக்கு பழிவாங்க வேண்டும் என்று துடிப்பவர்களாக இருக்காதீர்கள். மனிதர்களை நேசியுங்கள். கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை. அந்த வாழ்க்கை முறையை வாழ்ந்து காண்பியுங்கள். அது பகைவரையும் நேசிக்கிற வாழ்க்கை முறை. துன்மார்க்கம் செய்தவனும் அழிந்து போகக்கூடாது, அவன் ரட்சிக்கப்பட வேண்டும், அவன் மீட்கப்பட வேண்டும், அவன் அழியாத மறுவாழ்வை பெற வேண்டும் என்கின்ற அன்பின் அடிப்படையிலே அவர்களை எச்சரிக்கின்ற அல்லது விமர்சிக்கின்ற ஒரு பணி செய்தால் அது சரி. மாறாக அவர்கள் அழிந்து போக வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே பேசின இந்த சாப வார்த்தைகள் அல்லது மற்ற மதத்தார்களுக்கிடையே மதவரியை தூண்டும் விதமான இந்த பேச்சுக்கள் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. விலை சொல்லலாம், அவர் பேசின ஒரு மணி நேர பேச்சிலே இது ஒரு சிறு பகுதி என்று. ஆம், ஒரு கப் பாலிலே ஒரு சிறு துளி விஷம் சேர்ந்தால் போதும், முழு பாலையும் அது விஷமாக்கிவிடும். அவர் ஒரு மணி நேர பேச்சிலே பல நல்ல விஷயங்களை பேசியிருக்கலாம். ஸ்டான் சுவாமி யார் என்பதை குறித்து நன்றாக பேசினால் அவர் பேசின ஒரு 5-10 நிமிடங்கள் அல்லது 15 நிமிடங்கள் அது அவர் பேசின முழு பேச்சையும் நாரடித்து வீணாக்கி விட்டது. எனக்கு அநேக போதகர்கள் இப்படித்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பிரசங்கத்திலே பல நல்ல விஷயங்கள் இருக்கும், ஆனால் ஏதோ ஒரு சிறு விஷயம் வேதத்துக்கு முரணாக இருப்பதால் அவர்களுடைய முழு பிரசங்கத்தையும் அது வீணாக்கி மக்களை அந்த கேட்கிறவர்களை கெடுக்கக்கூடியதாக மாற்றிவிடுகிறது. ஆகவேத்தான் சொல்லுகிறோம், போதகர்களை இன்னும் அடையாளம் கண்டுகொள்ளுங்கள். உங்களுக்கு போதிக்கிறவர்கள் எல்லாரும் போதகர்கள் அல்ல. வேத வசனத்தோடு ஒப்பிட்டு பாருங்கள், அவருடைய வாழ்க்கை முறையை பாருங்கள், அவர்களுடைய பேச்சை பாருங்கள், அவருடைய கனிகளால் நீங்கள் அவர்களை அறிந்து கொள்ளுங்கள்.